ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஃபோட்டோகிராஃபி தமிழன் யூடியூப் சேனல் இந்த வீடியோ நீ என்ன யூடியூப் சேனல் இல்லாமல் விஜய் டிவி மாதிரி பெரிய சேனலாக வச்சிருக்கேன் அப்படிங்கிற எவ்வளோ மனசு நினச்சிட்டு போயின்னாரே தெரியும் தெரியும் ஸோ இந்த இந்த வீடியோலாம் நம்ம ஷூட்டை நடி செம்மையான வீடியோ தான் பார்க்க போகிறோம் உங்கள் எல்லாருக்கும் ஷூட் எடிட் பிடிக்கும் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோ புது ஒருவேளை புது சப்ஸ்கிரைபராக இருந்தால் ஷூட் அண்ட் எடிட்டோட வீடியோஸ் தான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் ஷூட் அண்ட் எடிட்னா என்னென்னு நான் சொல்லிடுறேன் ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷன்லேயோ இல்லை குறிப்பிட்ட கசெப்டையோ மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு சூப்பரான கலர் கரெக்ஷன் மட்டும் தான் ஷூட் அண்ட் எடிட் ஷூட் அண்ட் எடிட் ஃபோட்டோ ஷூட் அண்ட் ஃபோட்டோ எடிட் ஃபோட்டோ மட்டும் கட் பண்ணிச்சு வீசிடுவோம் அது அதுக்கு சும்மா ஸோ வந்து இந்த ஷூட் அண்ட் எடிட்டை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட்டான பேக்ரவுண்டில் ஒயிட் ட்ரெஸ் போட்டு செம்மையான ஒரு ஃபோட்டோ தான் நம்ம எடுக்க போகிறோம் ஒயிட்டு அப்படின்ற செம்மையான பேக்ரவுண்டுன்ற என்னையா அப்படின்னு கேட்காதீங்க ஒயிட் பேக்ரவுண்டில் ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டு நான் ஃபோட்டோ எடுக்க போகிறோம் இது நம்ம வீட்டிலையே எடுக்கலாம் நம்ம அப்பாவோட வேட்டியை வச்சு எடுக்கலாம் கேவலமாக இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம இருக்கிற பொருளை வச்சு தான் எடுக்க முடியும் ஸோ அந்த வேட்டி வச்சு எப்படி ஒரு சூப்பரான ஒயிட் பேக்ரௌண்டில் ஒயிட் ஃபோட்டோ சூப்பராக எடுக்கிறது அப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ணனோட இன்ஸ்டாகிராம் பக்கம் அந்த பக்கம் இருக்குது அதில் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆவாங்க ஸோ காய்ஸ் நம்மளோட லொக்கேஷன் வந்து இங்கே இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெள்ளை கலர் வேட்டி எடுத்து இந்த இடத்துல கட்டியிருக்கேன் இது வந்து நீங்கள் கட்டுறதா இருந்தால் இந்த லைட் இருக்குதுல இந்த லைட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து அந்த இடத்துல கட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல கட்ட முடியாது ஆணி அடிக்க முடியாது பிளாக் ஸ்கிரீன் வரைஞ்சிருக்கேன் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக ஸோ வந்து அடுத்து ஒரு லிங்க் லைட் வந்து இந்த இடத்துல வச்சிருக்கேன் அப்புறம் வந்து இந்த டேபிளில் வந்து ஒயிட் கலர் வச்சிருக்கேன் ஏன்னா இந்த ரிஃப்ளெக்ஷன் அடிக்கட்டும் அப்படின்னு ஸோ இந்த வேட்டி வந்து இந்த இடத்துல கட்டியிருக்கேன் நீங்கள் வந்து ஃபுல்லாக கட்டினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் ஒரு கன்செப்ட் கொடுக்கறதுனால தான் இந்த மாதிரி கட்டியிருக்கேன் ஃபுல்லாக கட்டணா கட்டிருக்கலாம் ஆனால் முடியலை ஸோ வந்து இங்கே ஒரு வெள்ளை வெட்டி இங்கே ஒன்று நம்ம இந்த ஷூட்டுக்கு யூஸ் பண்ண போகிறது என்னென்னா ஒரு கண்ணாடி யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு கன்னு இருக்குது டிஷு டிஷ்யூ டிஷ்ஷு இது வந்து என்ன கன்று பார்த்தீங்கன்னா ரோட்டில் பத்து ரூபாய்க்கு விற்று கண்ணு நான் வாங்கி வச்சுருக்கேன் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது பாருங்கள் ரியல் கன் கண் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் கிளாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அங்கே நம்மளுக்கு சார்ஜர் இருக்குது பின்வசி இருக்குது வண்டி சாவி இந்த ஸ்டாண்டு கிண்டி எல்லாமே இருக்குது ஸோ இந்த லைட்டில் இருந்து வர வெளிச்சம் நேரம் இங்கே அடிக்கும் அப்புறம் வந்து இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லைட் வச்சுருக்கேன் எதுக்கு அப்படின்னா ரெண்டு பக்கமும் லைட்டு கரெக்டாக ஈவனாக இருக்கணும் இந்த பக்கம் கரெக்டாக லைட் இருக்குது இந்த பக்கம் கரெக்டாக லைட் இருக்குது ஸோ வந்து இப்போ நம்ம இந்த பக்கம் டீப் லைட்லேருந்து இருந்து அந்த பக்கம் வச்சோம் வச்சுங்கன்னா வச்சுக்கிங்க வச்சோம்னா இந்த பக்கம் அந்த கரெக்டான அந்த லைட் மட்டும் அங்கே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த பார்த்தீங்களா நம்ம எந்த ஒரு லைட்டும் தேவைப்படாதது தேவைப்படாது ஸ்ட்ரைட்டாக அந்த லைட் மட்டும் வரும் ஏன்னால் அங்கே செட் பண்ண முடியாதனால் நீங்கள் செட் பண்ணால் இந்த மாதிரி ஒன்று செட் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ அடுத்து வந்து நம்ம கேமரா செட்டிங்ஸ் போயிடலாம் கேமராவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ வந்து எவ்வளோ ஆச்சுன்னா டூ ஹண்ட்ரட் வச்சுருக்கேன் அது போதுமான ஐஎஸோ வீட்டுக்குள்ள தான் எடுக்கிறோம் லைட்டு ரொம்ப லைட் போட்டுருக்கனால அதுக்கப்புறம் வந்து அப்பச்சர் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் இருக்குது ஷட்டர் ஸ்பீடு வந்து ஒன் பார் நூறு வச்சிருக்கேன் ஏன்னா இதில் ஒரு சின்ன செட்டிங்ஸ் இருக்கு நான் போய் காட்டுறேன் நம்மளோட ஷட்டர் ஸ்பீடை வந்து எப்படி செலக்ட் பண்ணுது அப்படின்னா இப்போ நம்ம ஷட்டர் ஸ்பீடை குறைச்சாலோ இல்லை ஷட்டர் ஸ்பீடை கூட்டினாலோ இந்த மாதிரி ஒன்று ஓடும் ஒரு மாதிரி பாருங்கள் ஃபுல் ஒயிட்டாக இருக்குது நம்ம ஃபோட்டோ ஸோ வந்து இந்த மாதிரி ஒன்று ஓடும் பாருங்கள் நீங்கள் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று ஓடிட்டுருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓடாமல் அது வந்து ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி ஒரு கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இந்த கலரில் வந்து இது வந்து ஸ்டேபிளாக இருக்குது ஸோ இது வந்து ஸ்டேபிளான கலரு ஒயிட் கலர் வேறு லெவலில் இருக்குல்ல அதே மாதிரி நம்மளோட காஸ்ட்யூமும் ஒயிட்டாக இருக்குது நான் எப்படி ஷூட் பண்ணுறேன் அப்படி தான் சொல்கிறேனே தவிர நான் வந்து எந்த போஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒராளாக இருந்து எதுவுமே பண்ண முடியாது ஓகேவா ரொம்ப மூச்சு வாங்குது இப்போ வந்து நான் லாக் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து டைமர் எப்படி செட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து உங்களோட டைமர் செட் பண்ணுது அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய் செட் பண்ணிக்கோங்க என்னோட கேமராவில் இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குது நீங்கள் த்ரீ டூ டபுள் ஜீரோவில் அதை கிளிக் பண்ண அப்படின்னா இங்கே வந்து கேட்கும் சிங்கிள் ஷட்டர் வேணுமா இல்லை ஸ்போர்ட்ஸ் மாதிரி ஃபுல் ஷட்டர் வேணுமா கீழே பத்து செகண்ட் வேணுமா அப்படின்னு ஸோ வந்து நான் இந்த பத்து செகண்ட் இருக்குது அதை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல ஃப்ரெண்டில் வந்து ஒரு லைட் இந்த மாதிரி அடிக்கும் ஸோ நான் கொடுக்கணுன்னு ஓடிப்போய் இந்த இடத்துல உட்காந்து போஸ் கொடுத்துக்குவேன் உட்காந்து ஓகே நம்ம போய் உட்காந்தாச்சு இந்த மாதிரி தான் நான் ஃபோட்டோ எடுக்க போகிறேன் அதனால் வந்து ஷூட் பண்ண முடியாது ஏன்னா ரெண்டு ரெண்டு டைப்போர்டு தான் இருக்கு ட்ரைப்போடு தான் இருக்குது இன்னும் அங்கே இருக்குது இன்னொன்று இங்கே இருக்குது நம்ம ஃபோட்டோ பார்க்கலாம் ஓ ரொம்ப வெள்ளையாக செம்மையாக வந்துருக்கு ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எடிங்கும் பார்க்க போகிறோம் ஷூட்டும் பார்க்க போகிறோம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா இதில் இருக்கறது நான் யூஸ் பண்ணேன் போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம எடிட்டிங் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைட் ரூம் அப்ளிகேஷன் தான் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணுறோம் இந்த லைட் ரூமோட ஃபுல் வீடியோ கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எல்லா வீடியோமே போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து ஆல் ஃபோட்டோஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி இதில் வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இந்த ஃபோட்டோ தான் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த க்ரோப் அப்படிங்கிற கொடுத்துட்டு ஏன்னா இந்த சைடில் எல்லாம் ஒரு மாதிரி கண்ட்ராவியாக இருக்குது அதனால் அந்த குரோப்பை கொடுத்துட்டு ஒரிஜினல் அப்படிங்கிற கொடுக்குறேன் இங்கே வந்து ஃபோர் இஸ்ட்டு ஃபைவ் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு நான் அந்த குரோப் பண்ணிக்கிறேன் எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த பேக்ரவுண்டுக்குள்ளே நம்ம அடங்குற மாதிரி ஒயிட் பேக்ரவுண்டுக்குள்ளே அடங்குற மாதிரி நம்ம க்ரோப் பண்ணிக்கலாம் ஓகே க்ரோப் பண்ணிவிட்டு கீழே ஸ்ட்ரைட்டன் அப்படின்றதுக்குல அதை அமைக்க ஏன்னா எல்லா ஃபோட்டோ கொஞ்சம் சரிஞ்சு இருந்தால் இந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ண ஸ்ட்ரைட் ஆயிரும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிற ஆப்ஷன்னா என்ன ஆட்டோமேட்டிக் பண்ணி பார்த்தோம்னா அதுவே தன்னால் வந்துடும் ஆனால் எல்லா ஃபோட்டோக்கும் இது கரெக்டாக இருக்காது இருந்தால் நான் சொல்கிறேன் ஓகேவா அடுத்து வந்து கலர் அப்படின் அதை க்ளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டை க்ளிக் பண்ணிட்டு எக்ஸ்போஷர் வந்து லேஸாக கூட்டிக்கிறேன் ஒயிட்டை வந்து லேசாக கூட்டிக்கிறேன் பிளாக்கை வந்து லேசாக குறச்சிக்கிறேன் ஓகே இப்போ வந்து கொஞ்சம் ஃபிக்ஸடாகிடுச்சு ஷேடோ வந்து லேசாக கூட்டிகிட்டு ஹைலைட்ஸ் வந்து கொஞ்சம் கொறைச்சிக்கிறேன் ஷேடோ வந்து அப்படி இருக்கட்டும் பிளாகை வந்து லேசாக இன்னும் கொஞ்சம் கூட குறைச்சிக்கலாம் அடுத்து வந்து மே பக்கத்தில் இருக்க கலர் அப்படின்னு க்ளிக் பண்ணுறோம் இதில் வந்து டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் பண்ணனா உங்களுக்கு ப்ளூ டோன் கிடைக்கும் கூட்டினீங்க அப்படின்னா இந்த ஒரு வார்ம் கலரான ஒரு டோன் கிடைக்கும் நம்ம வந்து ஒரு மைனஸ் ஒன்று வச்சுக்கோ ஒரு கரெக்டான ஒரு டோனில் இருக்கிறதுக்கு அப்புறம் வந்து மிக்ஸ் அப்படிங்கிற க்ளிக் பண்ணுறீங்க ப்ளூ கலர் நல்ல ப்ளூ கலர் கிளிக் பண்ணிட்டு லூமினஸ் அப்படிங்கிற கூட்டுறீங்க பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக ஒயிட் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து இந்த ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணிட்டு அதில் லூமினஸ் கூட்டுறிங்க ஃபேஸுக்காக ரெட் கலர்லேயும் லூமினஸை கூப்பிட்றோம் ஃபேஸ்க்காக ஓகேவா டன் கொடுத்துடலாம் டன் கொடுத்தக்கப்புறம் கீழே வந்து அந்த இது இருக்குல்ல கட்டத்துக்குள்ள வட்டம் எஃபெக்ட்ஸ் அதை கிளிக் பண்ணுறோம் அதில் வந்து டெக்ஸ்டரை வந்து லேஸாக குறைக்கிறோம் கிளாரிட்டி வந்து லேஸாக கூட்டுறோம் எதுக்குன்னா ஸ்கூ ஸ்கின் ஸ்மூ ஸ்கின் ஸ்மூத்துக்கும் அப்புறம் ஒரு மாதிரி குவாலிட்டியாக இருக்கிறதுக்கும் அப்புறம் வந்து இந்த முக்கோணத்தை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிங்க கூட்டுறோம் ரிடக்ஷன் கொஞ்சமாக வைக்கிறோம் லைட்டாக வச்சுக்கலாம் அப்புறம் வந்து கலரை மிக்ஸ் பண்ணி கிளிக் பண்ணி மிக்ஸ் அப்படின்னு இருக்கிறதுல பச்சை கலரை கிளிக் பண்ணி சாச்சுரேஷன் குறைச்சிக்கலாம் ஏன்னா இங்கே என்ன பா சாச்சுரேஷன் பச்சை கலரில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது என்னென்னு தெரில எனக்கு ஒரு வேளை தோணுமா இருக்கும் ஸோ குறைச்சிட்டு லூமினஸ் வந்து கூட்டிக்கிறேன் அதே மாதிரி எல்லோ வேலையும் லூமினஸ் வந்து கூட்டிக்கிறேன் ப்ளூ எல்லா ப்ளூலேயும் லூமினஸ் கூட்டணும் ஸ்கை ப்ளூ எல்லா ப்ளூலையும் லூமினஸ் கூட்டிக்கலாம் தான் அந்த ஃபோட்டோ வந்து பிரைட்டாக இருக்கும் ஏன்னா நீங்கள் இப்படி பார்த்துக்கோங்க எப்படி தான் நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணி இந்த மாதிரி ஒயிட்டான ஸ்டுடியோவில் எடுக்கிற மாதிரியே நம்ம எடுத்துட்டோம் இது வந்து எப்படி சொல்கிறது இது வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான டிப்ஸ்ஸு நம்ம வீட்டிலே பண்ணுறது அடுத்து வந்து இதோட கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸு கலர்லாம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்நாப்ஷீட் ஆப் ஓப்பன் பண்ண போகிறோம் இந்த ஃபோனை டிஎஸ்ஆர் சி இந்த ஃபோட்டோவை டிஎஸ்எல்ஆரில் மட்டும்தான் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இது வந்து ஃபோனுமே எடுக்கலாம் ட்ரை பண்ணலாம் ஸோ வந்து அடுத்து இதோட கலர் கரெக்ஷன் அடுத்து ஸ்னாப் ஃபேஸ் கலர் கரெக்ஷன் பார்க்கலாம் ஸ்நாப் ஆப்பில் வந்து நம்மளோட ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா டூல்ஸை கிளிக் பண்ணிட்டு செலக்டிவ் அப்படின்றதுக்குள்ள அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த கை வந்து ரொம்ப முடி இருக்கனால அது வந்து கருப்பாக இருக்குது ஸோ கொஞ்சம் லைட்டாக பிரைட் வச்சுக்கிறேன் ரொம்ப வைக்காதீங்க ஏன்னா எனக்கு தான் எப்படின்னா உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கலாம் நெத்தியில் இந்த கலரில் வச்சுக்கிட்டு செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக பிரைட்னஸ் கூட்டிக்கலாம் கீழே ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டுல அதை லேசாக கூட்டிக்கலாம் ஓகேவா ஸ்ட்ரக்சர் கூட்டியாச்சு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா டூல்ஸை க்ளிக் பண்ணிட்டு இதில் போர்ட்ரைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த போர்ட்ரைட்டை க்ளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ் வந்து ஸ்மூத் ஆகும் இதில் வந்து நான் ஃபேஸ் லைட் அப்படின்னு குறச்சிக்கிறேன் இதில் வந்து ஸ்கின் ஸ்மூத்திங் வந்து லேசாக கூட்டிக்கிறேன் ஏன்னா எனக்கு ஸ்கின்னு தான் ஆகணும் ஃபேஸ் வந்து விளையாட தேவையில்லை ஓகே டிக் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூல்ஸை க்ளிக் பண்ணி செலக்டிவ் அப்படின்னு இருக்கல அந்த செலக்டிவே கொடுத்துட்டு பேக்ரௌண்டில் செலக்ட் பண்ண போகிறோம் இப்படி கிளிக் பண்ணிட்டு லைட்டாக பிரைட்னஸ் கூட்டணுன்னு வச்சுக்கோங்க வெள்ளை தரமான வெள்ளையாயிரும் ஸோ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எங்கெல்லாம் கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுதோ அங்கெல்லாம் நீங்கள் கூட்டிக்கோங்க கூட்டிட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக டூல்ஸை கிளிக் பண்ணி ஹீலிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இந்த இடத்துல எங்கே இருக்கு எங்கே இருக்கு இதாக இருக்குது ஹீலிங் அப்படின்ட்டு இருக்குது இந்த ஹீலிங் எதுக்குன்னா இந்த மாதிரி சுருக்க எதாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி ஹீல் பண்ணிக்கலாம் முடிஞ்சளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சுருக்கம் இல்லாத மாதிரி பேக்ரவுண்டை செட் பண்ண பாருங்கள் ஏதாவது ஒன்று பண்ணி பண்ணுங்கள் நம்ம ஆளாக இருந்து பண்ணுறனால அந்த சுருக்கம்லாம் விழுந்துருச்சு ஸோ நீங்கள் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் ஷூட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த சுருக்கமே இல்லாமலாம் செட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சூப்பரான கலர் கரெக்ஷன் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணலை ஸோ வந்து அடுத்து வந்து என்ன பண்ணுறோன்னா டூல்ஸை க்ளிக் பண்ணிட்டு இதில் வந்து விஜினிட்டி அப்படின்ட்டு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுறோம் க்ளிக் பண்ணிட்டு இந்த நடுவில் இருக்க ஆப்ஷன் க்ளிக் பண்ணிட்டு அவுட்டர் பிரைட்னஸ் அப்படின்ட்டுக்கலை அதை வந்து கூட்டணும் அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து வெள்ளையாயிரும் இப்போ இதோட சிம்பிளான டுட்டோரியல் நான் வேணால் உங்களுக்கு ஒரிஜினல் ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ போட்டு காட்டுறேன் சிம்பிளாக சூப்பராக வீட்டிலேயே ஒரு செம்மையான ஷூட் அண்ட் எடிட் எபிசோடு பார்த்துட்டோம் இனி எந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அதை நம்ம ஒரு வீடியோவாக மேக் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக் பண்ணுங்கள் அதனோட இன்ஸ்டாகிராம் வேண்டிய கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணிடுங்க